ஓம் கம் கணபதயே நமஹ. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்தஜம்பூபலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். குருஜி, நான் உங்களோட எல்லா வீடியோலையும் பார்க்குறேன், நீங்கள் இந்த ஸ்படிகலிங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறீங்க. இதுக்கு பின்னாடி எப்படி என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது, அதை எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை இல்லை, உண்மையிலே இதுக்கு பின்னாடி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இந்த ஸ்படிகலிங்கம் என் கைக்கு வந்தது ரொம்ப சுவாரஸ்யமானது. இன்னும் இதுக்கான புதிர் எனக்கே தெரியல. நானும் என் மனைவியும் என் நண்பர் ரமேஷ் அவருடைய மனைவி, நாங்கள் நாலு பேரும் வந்து முதல் முறையாக 2018 ஸ்ரீசைலம் போயிருந்தோம். போயிட்டு அங்கே ஜோதிர்லிங்க தரிசனமும் அம்மன் தரிசனமும் முடிச்சுட்டு, ஏன்னா அங்கே ஸ்ரீசைலம்ல தான் வந்து அம்மா ஐயன் வந்து அம்மாவோட இருப்பாங்க, சக்தி பீடமும் அங்கே இருக்கும். ஒரு சில இடத்துல தான் வந்து சக்தி பீடம் இருக்கும், அந்த மகா காளீஸ்வரில் சக்தி பீடம் இருக்கும், அதே மாதிரி ஸ்ரீசைலம்லையும் சக்தி பீடம் அங்கே அம்மா ஐயனுடைய இருக்கும். அதனால ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் மாதிரி, அந்த கோயில் ஒட்டின மாதிரியே ஒரு ஃபால்ஸ் இருக்கும் கீழே. சரி, அந்த ஃபால்ஸ்க்கு போகலாம், அந்த நீர் இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு பேரும் போனோம். போகும்போது நாங்கள் போகிற வழியில் ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க, ஒரு சாமியார் மாதிரி தான் இருந்தார். அவருக்கு அப்போ ஒரு 60-70 இருக்கும். நாங்கள் இறங்கி போய் ஃபால்ஸில் குளிச்சுட்டு திருப்பி மேலே வரும்போது என் நண்பர் ரமேஷும் அவங்க மனைவியும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க, நானும் என் மனைவியும் வந்துட்டு இருந்தோம். எனக்கு என்னமோ திடீர்னு அந்த சாமியார்கிட்ட போய் பேசணும்னு தோணுச்சு. அப்புறம் நான் அவர்கிட்ட போயிட்டு பேசினேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு சாமி உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் பொதுவாக வந்து யார்கிட்டையும் எதுவுமே கேட்க மாட்டேன் எந்த பொருளையும். ஆனால் அங்கே என்னமோ அவர்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதனால நான் கேட்டேன். அவர் கையில நிறைய ருத்ராட்சம் வச்சிருந்தாரு, எல்லா ருத்ராட்சமும் எடுத்து ஒரு பேப்பர்ல போட்டு மடிச்சாரு, மடிச்சு கொடுத்துட்டாரு. நான் அப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பலான போது அவர் என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்தா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னாரு. என்ன சுவாமி இதுன்னு கேட்டேன். இது வந்து ஸ்படிகலிங்கம், இது வந்து ரொம்ப வருஷம் பழமையானது, எனக்கு என்னுடைய குருஜி கொடுத்தாங்க, அதை நான் உனக்கு தரேன், என்னமோ உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் உன்கிட்ட தரேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்கள பத்தி விசாரிக்கும் போது அவங்க கண்ணூர்ல இருந்து வந்ததாகவும் இந்தியா ஃபுல்லா போயிட்டு வந்ததாகவும் சொன்னாங்க. இது வந்து அவங்க குருஜி கொடுத்த ரொம்ப பழமையான ஸ்படிகலிங்கம். நானும் வாங்கிட்டு வந்து யதார்த்தமா வீட்டுல வச்சு நம்ம வழக்கம் போல பூஜை பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். 2019 நானும் என்னுடைய நண்பர் வனபுஜையா அப்படின்றவரும் திருப்பியும் அந்த கோயிலுக்கு போனோம் ஸ்ரீசைலமுக்கு. போறச்ச அதே மாதிரி நம்ம ஐயனையும் அம்மாவையும் தரிசனம் நல்லா பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த இவரை அப்போ என்னுடைய ஆசை வந்து இந்த சாமியை போய் பார்க்கணும், ஏன்னா ஒரு வருஷம் ஆகிட்டு பார்த்து அதனால அவரை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் என்னுடைய நண்பரையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போனேன். போயிட்டு அங்கே பார்த்தா அவர் இல்லை. அப்புறம் கேட்டேன், இந்த மாதிரி இங்கே ஒரு சாமியார் இருந்தாரு எங்கன்னு அங்கே சுற்றி இருந்த அந்த காவல்காரங்க எல்லாருக்கையும் கேட்டேன். அவங்க சொன்னாங்க அங்கே ஒரு குகையில் வந்து ஒரு சித்தர் இருக்காரு, ஒரு சாமியார் இருக்காரு, அவரை தான் இருக்கும், நீங்கள் போய் பாருங்க. ஆனால் அவரை போய் நாங்கள் பார்த்தோம், நான் பார்த்த சாமியார் அவர் இல்லை. திருப்பி நாங்கள் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி இல்லைங்க, அவங்க கண்ணூர்லேருந்து வந்திருந்தாங்க, கண்ணூர்லேருந்து வந்ததாக சொன்னாங்க, அவங்க தான் எனக்கு இந்த ஸ்படிகலிங்கம் கொடுத்தாங்க, அதனால தான் அவங்களை பார்க்க திருப்பியும் தேடி வந்தாங்க. அங்கே இருக்கிற அத்தனை காவல்காரங்களும் நாங்கள் பல வருஷமாக இங்கே வந்து வேலை செய்கிறோம், அந்த மாதிரி கண்ணூர்லேருந்து வந்த சாமியார்னு இங்கே யாருமே இருந்தது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. உண்மையிலேயே ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்புறம் நம்ம ரகசிய உண்மைகள் சேனலுக்காக இந்த இன்டர்வியூ கூப்பிடும் போது எனக்கு வந்து எல்லாரும் இந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணணுன்றதுக்காகவே நான் இதை என் கையில் வச்சுட்டு பேசுகிறேன். இது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான சிவலிங்கம், ஸ்படிகத்தால் செய்யப்பட்டது. இது எப்படியும் ஒரு 100 மேலே இருக்கும். இது ஏதோ ஒரு கடவுள் அருளால் என் கைக்கு வந்திருக்கு. ஆரம்பத்தில் இதனோட அருமை எனக்கு தெரியல, அப்புறம் போக போக தான் இதனோட அருமை தெரிஞ்சது. சரி, எல்லா மக்களும் இதை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நான் இதை என் கையில் வச்சு பேசிட்டு இருக்கேன். நீங்கள் இதை விளக்கம் கேட்டதுனால அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஹரிஷ் மற்றும் நிரஞ்சன் அவங்க ரெண்டு பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விசேஷம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். போன எபிசோடில் வந்து
நாம வந்து இந்த டைவர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம ஹரிஷ் நண்பர் ஹரிஷ் தான் சொன்னாரு டைவர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசுங்கனாரு. டைவர்ஸ் பத்தி பேசியிருந்தோம். இதன் மூலியமாக இதை பார்த்து ஒரு ரெண்டு மூணு கப்பல்ஸ் வந்து அவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பெண்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு தன் கணவனோட திருப்பியும் மறுபடியும் இணைஞ்சிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த இது வந்து பணம் மட்டுமே ஒரு குறிக்கோள் கிடையாது, சமுதாயத்திலையும் இது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பேச சொன்ன ஹரிஷ்க்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. நன்றி வணக்கம். நன்றி குருஜி. நன்றி.